ஓம் குருகாந்த ஈசாய தசத். சிந்தனையாளர்களே, சான்று பெருமக்களே, இன்றைய திருமந்திரமாக இந்த ஒளி உடம்பில் இருக்கின்ற மூலாதார சக்தியை ஓம்காரம் கொண்டு தியானிப்போமானால் இந்த அருசக்தியாக இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி சந்திரமண்டலத்திலே சேர்ந்து அங்கே சூரிய சக்தியோடு இரண்டரை கலந்து நாம் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய தத்துவத்தை இறைவனுடைய அருளால் அறிந்து கொள்ள முடியும் என்கிறார். அதனுடைய பாடலாக, ஆம் உவாவில் தேய்மதி நாள் எனல் விந்து போம் வழி, எங்கெனம் போகாது யோகிக்கு காமுறவு இன்மையின் கட்டுண்ணும் மூலத்தில் ஓம் மதியத்துள் விட்டு உரை உணர்வாரே. அதாவது, நம்முடைய முதுகு தண்டு என்று சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டுடைய முடிவு பகுதியில் ஒரு வால் எலும்பு உண்டு. அந்த வால் எலும்பு பகுதியிலிருந்து நாம் ஒரு அங்குலம் உள்நோக்கியும் ஒரு அங்குலம் மேல் நோக்கியும் காண்போமேயானால் நம்முடைய மூலாதார சக்கரம் அங்கே நிலை பெற்றிருக்கிறது. அந்த மூலாதார சக்கரத்திலே ஆ உயும் என்று சொல்லக்கூடிய ஓம்காரம் சுகாசனம் அல்லது பத்மாசனம் அல்லது உங்களுடைய இயல்பான நிலையில் அமர்ந்து கொண்டு முதுகு கழுத்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி பார்த்து கொண்டு மூலாதாரத்தில் உணர்வு நிலைக்காக உங்களுடைய ஆனஸ் பகுதியை சுருக்கி விரித்து அந்த இறுக்கமான நிலையில் மூலபந்தம் செய்து மூலபந்த உணர்வோடு ஓம்காரத்தை உச்சரிக்க வேண்டும். நாத ஓசையை மூலத்திலே சேர்க்க வேண்டும். அதாவது, நீங்கள் சேர்க்கின்ற சேர்க்கை அதனுடைய சூட்சுமாக மூலத்திலிருந்து எழுந்து அது நம்முடைய சகசராதாரத்திலே இருக்கக்கூடிய இறை ஒளியோடு இரண்டரை கலந்து நம்முடைய ஆத்ம ஸ்வரூபத்தையும் அந்த ஆத்மஸ்வரூபமானது வெளிச்சத்துக்கு வருகிற பொழுது, ஒளிக்கு வருகிற பொழுது பிரம்மத்தினுடைய முழுமைத்தன்மையை அடைந்துவிடும். அதற்கான உணர்வை நமக்கு கிட்டிவிடும். ஆக ஞானம் என்பது இங்கே பிறப்பிடமாக மாறிவிடும். ஆக அன்பர்களே, அமர்ந்து கொள்ளுங்கள். சுகாசனம், பத்மாசனம், உங்களுக்கு இஷ்டமுள்ள ஆசனத்தில் அமர்ந்து கழுத்து முதுகு ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி பார்த்து கொண்டு இந்த ஓம்காரம் முடிகின்ற பொழுது ஆ உ இம் இம் என்பதை நீடித்தும் நீங்கள் உணர்கிற பொழுது அது மூலத்திலிருந்து ஒடுங்கி மீண்டும் மூலத்திலிருந்து எழுச்சி பெற்று நம்முடைய சகசராதாரத்தில் ஒடுங்குகின்ற இடத்தை உங்களால் உணர முடியும். இது ஒரு நாளில் வந்துவிடாது அன்பர்களே. நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய உணர்வு தரும். அப்பொழுது உங்களுக்கு சகசராதாரத்திலே சிரசிலே எந்த இடத்தில் அந்த ஒளி ஒடுங்குகிறதோ அந்த இடத்தை நீங்கள் உற்று நோக்குவேனானால் நிச்சயமாக இந்த ஆன்மா பிறவி பயனை எட்டிவிடும். ஓம் குருகாந்தை சாய தத்சத்.